ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூத்தன் குளிமிலவன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரியதால ஊருக்கு வந்திருக்கோம். பெரியதால ஊருக்கு வந்து நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்ததில் நம்ம ஒரு போட்டுக்கிட்ட வரும்போது ஒரு சில பேர் நிறைய மீன்கள் கழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வலையில் வந்து கடலில் அதிகமாக மீனை பிடிச்சிட்டு வந்து உயரை வச்சு கழிச்சிட்டு இருந்தாங்க பார்த்துருக்கேன். அது என்ன மீன் சொல்லி பார்த்தீங்கன்னா அயல மீன். அவங்க அப்படி கழிச்சிட்டு இருக்கச்சில நம்ம ஒரு அண்ணன் வந்து கேட்டாங்க, நீங்கள் தானே கூத்தன் குளி மீனவன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் இன்றைக்கி மீன் பிடிச்சி வந்திருக்கோம், அதை நம்ம சேனலில் எடுத்து காட்டலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்காண்டி இப்போ நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் பாருங்க. நிறைய மீன்கள் பிடிச்சவங்க எவ்வளோ சந்தோஷத்தோடு கழிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பாருங்க. இப்போ காட்டுருந்து எவ்வளோ மீன் பாருங்க. அயல மீன் அப்படியே வளம் முழுக்க அப்படியே நிறைய வந்திருக்கு பாருங்க. அப்படியே நிறைய பேர் வந்து கழிச்சிட்டே இருக்காங்க. இந்த வலை ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது பார்த்துருங்க. அயல மீன், அப்புறம் ஒரு சில இடங்களில் அந்த கொதலி குட்டி மீன், அப்புறம் நெடுவா மீன்லாம் இருக்குது. இந்த வலையில் மேக்ஸிமம் அதிகமாக அயல மீன் தான் இருக்குது பார்த்துருக்க. காற்ற எடுக்க வேகத்தில் இருக்கு. ரொம்ப சந்தில் அப்படி ஒரு அழகாக மீன் எடுக்கிறாங்க பாருங்க. தாத்தா தாத்தா எவ்வளோ வேகமாக எடுக்கிறாங்க பாருங்க. சுடிப்பா எவ்வளோ மீன் கழிச்சு வச்சுக்கான பார்த்துருங்க. இன்னும் நிறைய மீன் விற்க கொண்டு போயிட்டாங்க. நம்ம இடையில தான் வந்தோம், அப்போ தான் பார்த்தோம் பார்த்துருங்க. மீன் சேர்ந்து ஒரு அஞ்சு பாக்ஸ் இருக்கு. உங்களுக்கு அஞ்சு பாக்ஸ் மேல கூட வருமா? அஞ்சு பாக்ஸ் கூட தான் வரும்னா. பாத்தீங்கன்னா இந்த வலையில வந்து ஒரு 400 கிலோ அளவுக்கு அயல மீன் மாட்டிருக்கு. இவ்வளவு மீன் சேர்ந்து ஒரு 400 கிலோ வரும் பாத்துருக்க. அவ்வளோ மீன் இன்னைக்கு பிடிச்சி வந்துருக்காங்க பாருங்கண்ணே. மலையெல்லாம் எவ்வளோ அழகாக கையை வச்சு எடுத்து எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கு கொடுக்குறாங்க பார்த்துருங்க. ஒவ்வொரு ஆளாக எடுக்கிறதுக்கு இப்படி அதிகமாக மீன் மலையில் மாட்டுச்சுன்னு வைங்களேன். இப்படி ஒரு ஆள் இல்லாட்டி ஒரு ரெண்டு ஆள் மலை பக்கத்தில் நின்று அப்படியே தூக்கி 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 ஒவ்வொரு ஆள்கிட்டையாக கொடுப்பாங்க. அவங்களும் வேகமாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே மீனை வேகமாக நம்ம வலையிலேருந்து எடுத்து கொடுத்தோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்குள்ள விலையும் குறைக்காமல் அவங்க அப்படியே போடுவாங்க. இல்லாட்டி மீன் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், வெயிலில் அப்படி இருந்துருந்து கொஞ்சம் பதம் விட்டு வருமா கண்ணீரும், அதுக்கேற்ற ரேட்டை ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி குறைச்சிருவாங்க. அதனால தான் இவ்வளோ வேகமாக ஆட்கள்லாம் மீன் மாட்டணும்னா எல்லோரும் ஒன்று கூடி வேகமாக எடுப்பாங்க. ஒரு போட்டில் மாட்டிருக்கும் போது பக்கத்தில் இருக்க போட்டுக்காரங்க உதவி பண்ணுவாங்க. இன்னொரு நாள் அவங்களுக்கு மாட்டும்போது அவங்க உதவி பண்ணுவாங்க. இப்படி மாற்றி மாற்றி உதவி பண்ணி வேகமாக மீன் எடுக்கணும் பார்த்துருங்க. இல்லாட்டி மீன் இந்த மீன் அயல மீன் சொல்லும்போது வந்து டக்குன்னு விட்டுரும் பார்த்துருங்க அந்த பதம். அதனால தான் வேகமாக எடுப்பாங்க. ஒவ்வொரு ஆளாக வேகமாக எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கேட்பாங்க, என்கிட்ட போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இங்கேருந்து அள்ளி கொடுக்கவும் செய்வாங்க. இவங்களும் வலையிலேருந்து எடுப்பாங்க. வலை வந்து என்னவளம் பார்த்திங்கன்னா இந்த வலைக்கு வேறு அயல வலை தான். இதில் வந்து ரெண்டு வகையான வலை இருக்கும் பார்த்துருங்க. அந்த குண்டு இருக்குல்ல மடவலை சைடு, அதில் கல் கட்டியும் வச்சுருப்பாங்க. ஒரு சில இடங்களில் குண்டு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா குண்டு கட்டின வலை. இந்த மீனெல்லாம் அவங்க வலையை வாங்கிட்டு இருக்கும்போது தான் உயிரோடு ஓடிப்பட்டதுன்னு சொன்னாங்க. பாருங்களேன் எவ்வளோ மீன் அப்படி கழிச்சு போட்டிருக்காங்கன்னு.
பாருங்களேன், அப்படியே வலையில் அப்படியே மொத்தமாக அப்படியே மீன் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். அப்படி கூட்ட கூட்டமாக கொடுக்க கொடுக்க எல்லாருமே வேகமாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கழிக்க கழிக்க ஒரு ரெண்டு பேர் தூக்கி தூக்கி ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மீனை எடுக்கக்கூடிய இடத்துல. வயல்லாம் கொஞ்சம் பரிந்து சைடில் தான் பார்த்துக்கிறேங்க. மலையில் அப்படியே மீன் மாட்டும் பொழுது இப்படி தான் கடலில் வாங்கி வச்சுருவாங்க. அந்த சைடில் இருக்கு பாருங்கள் கோட்டுமா கச்சா, அந்த கச்சாவுக்குள்ளே மீன் அதிகமாக மாட்டிடுச்சுன்னா வாங்கி வச்சு கரையை கொண்டு தான் கழிப்பாங்க. எல்லா போட்லேயுமே கடலில் வச்சு கழிக்கணும்னா நேராகனு சொல்லிட்டு கரையை கொண்டு வந்தோம்னாக்கி ஒரு ஆட்கள்லாம் வந்து எடுக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல, கடலில் வச்சு நம்ம எடுக்கணும்னு நினச்சோம்னா முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிக மீனை கழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கடலுக்கு ஒரு 4 பேர் 3 பேர் தான் போவாங்க, ஒரு சில டைம் 5 பேரும் போவாங்க. கரையை கொண்டு வந்தோம்னா கூட ஒரு 4-5 பேர் வருவாங்க. இந்த அண்ணனை பாருங்களேன், ஆ நான் தூக்கி காட்டுறேன் இனி தூக்கி காட்டுட்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மீனாக தூக்கி காட்டினாங்க. கடலில் வச்சு ஒரு சில போட்டுகளில் வந்து ஆள்க்கு அதிகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு மீன் அதிகமாக வலையில் மாட்டுச்சுனாக்கி அவங்க வந்து அந்த மீனை வலையிலேருந்து எடுத்து கடலில் வச்சு கழிச்சு கொண்டு வந்துடுவாங்க. ஆட்கள் கம்மியாக போகக்கூடிய போட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் மீன் மாட்டுச்சுன்னா அதிகமாக இப்படி கரையை கொண்டு வந்துடுவாங்க, கோட்டு மாலுக்குள்ள வாங்கி வச்சு போட்டி. எவ்வளோ மீன் பாருங்களேன், தண்ணிக்கிட்டேருந்து வரும்போது அப்படியே பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் பார்த்துருங்க. இந்த மீன் வர வெள்ளையாக தண்ணிக்குள்ளே வந்து வரும்போது அப்படி வெள்ளை வெள்ளையாக வெள்ளை வெள்ளையாக அப்படி நிறைய தெரியும் பார்த்துருங்க. தண்ணிக்குள்ளே வலையால் மீன் மாட்டி வாங்கும் பொழுது அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் லைக் போட்டு போங்க. எல்லோரும் சொல்லுங்கள் பாய் பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.